நாட்டின் அதிநவீன கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையான ருத்ரம் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் பாலாசோர் கடல் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த ஏவுதளத்தில் சுகோய் 30 போர் விமானத்திலிருந்து செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த புதிய தலைமுறையைச் சேர்ந்த ருத்ரம் ஏவுகணை விமானப்படையின் போர்த்திறனுக்கு வலு சேர்க்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த வியத்தகு சாதனையை படைத்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்களை உரித்தாக்குவதாகவும் ராஜ்நாத் சிங் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.